உங்களுக்கு சமாதானம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமேன். ஊருடைய பேர் கானான். அந்த ஊரில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு எல்லாம் வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, நண்பர்கள், எல்லாரும் அழைக்கப்பட்டவங்கலாம் வந்திருக்காங்க. கல்யாணம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போது அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே திராட்சை ரசம், அதாவது கிரேப் ஜூஸ் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜூஸு தீந்து போச்சு. அந்த திராட்சை ரசம் தீந்து போகிற நிலைமையில் இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போது தீந்து போயிடுச்சு அப்படின்னா யாருக்குமே கொஞ்சம் கோபம் வந்துடும். அவங்களுக்கு கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு பிரச்சனைகள் வரும் அந்த கல்யாணத்தில். அப்போது அந்த இடத்துக்கு இயேசுநாதரும் அழைக்கப்பட்டிருக்காரு, இயேசு கிறிஸ்துவும் வராரு. அன்பானவர்களே, இயேசு வருவதற்கு முன்பாக குறைவோடு இருந்த அந்த இடத்துல தேவன் வெறும் தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமாக மாற்றினார். ஆம் அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட தேவன் உங்கள் குறைகளை நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். அது தாமதிக்காது, அது நிச்சயம் நிறைவேறும். ஏனென்றால் தேவன் சொன்னதை செய்ய வல்லவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிலிப்பியர் 4:19 இப்படியாக சொல்கிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். வியாதியோடு, பலவீனத்தோடு, கடன் பிரச்சனையோடு இருக்கிற சகோதர சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் குறைகள் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக மாறும். தேவன் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். தெய்வ கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். அன்பு தெய்வமே, கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கள் குறைகளை நிறைவாக்குவீராக. உம்முடைய மகிமையுள்ள கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. ஓபியத்தின் வீட்டில் தேவ உடன்படிக்கை வந்தபொழுது எப்படி ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்ததோ எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக. எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில், எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் தேவன் நிறைவாய் நடத்தும் ஆசீர்வதியும் இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அம்மா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே.